எதிர்பார்த்துட்டு இருந்த குக் வித் கோமாளி சீசன் ஃபைவோட ஜட்ஜா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்த உடனேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் வெங்கடேஷ் பட் அவர்கள் வரல அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்க சமயத்துல, இந்த ஷோல நீங்க எல்லாரும் என்ன கொண்டு வந்து நிறுத்தினதுல நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், அண்ட் இது என்னோட கேரியர்ல ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்கா இருக்கும். உங்க எல்லாருடைய சப்போர்ட்டோட உங்க எல்லாருடைய ஃபேவரட்டான குக் வித் கோமாளி ஷோல இனிமே நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ப்ரௌட் மூமெண்டா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஷேர் பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவே கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குக் வித் கோமாளி எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்த ஃபேவரட்டான ஒரு ஷோ. இந்த ஷோவோட டூ பில்லர்ஸ் அப்படிங்கும் போது அது நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களும் தாமு அவர்களும் தான். இந்த காம்போ பிரியுதே அப்படின்னு ஒரு பக்கம் சோகமா இருந்தாலும், மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் எல்லா செலிபிரிட்டிஸ் வீட்லையும் அவருடைய சமையலால உள்ள வந்தவர், இப்போ குக் வித் கோமாளி மூலமா எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்க போறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் மெஹந்தி சர்க்கஸ் ஹீரோ மறுபடியும் அவருடைய நடிப்பு லைஃப்ல இது ஒரு பார்ட்டா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவருடைய சமையல் கலையும் வேற இதுல இருக்கிறதுனால ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த ஷோவை இவர் எப்படி கொண்டு போக போறாரு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் குக் வித் கோமாளியில கலந்துக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.